ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ தான். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்கு ப்ரெக்னன்சி கிட் செக் பண்ணும்போது ஃபெயிண்ட் லைன் காட்டுது, இந்த மாதிரி ஃபெயிண்ட் லைன் காட்டினா அது பாசிட்டிவாக நெகட்டிவா அப்படின்னு நிறையா டவுட்ஸ் கேட்குறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அந்த ஃபெயிண்ட் லைன் ஏன் காட்டுது, எந்த மாதிரியான ஃபெயிண்ட் லைன் காட்டுச்சுன்னா அது பாசிட்டிவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அப்படி ஃபெயிண்ட் லைன் காட்டும்போது நம்ம என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஃபெயிண்ட் லைன் வந்துட்டு ரெண்டு டைப்ஸாக காட்டுது. ஃபஸ்ட் டைப் என்ன அப்படின்னா, நம்ம டெஸ்ட் பண்ணால் அடுத்த செகண்டே செகண்ட் லைன் வந்துடும், பட் ரொம்பவே லைட்டாக இருக்கும். செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம செக் பண்ணி 1 or 2 hours கழித்து அதுக்கப்புறமா தான் அந்த செகண்ட் லைன் காட்டும், அதுவுமே ரொம்பவே லைட்டாக தான் தெரியும். ஸோ இந்த ஃபெயிண்ட் லைன் ஏன் காட்டுது அப்படின்னா, நம்ம வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் பீரியட் டேட்டை தான் வந்து நம்ம கணக்கில் எடுத்துப்போம். ஆனால் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஓவலேஷன் டேட்க்கு அப்புறமா தான் நம்ம பேபி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கான ஓவலேஷன் டே வந்து நம்ம லேட்டாக நடந்திருக்கலாம், பேபி ஃபார்மேஷன் வந்து லேட்டாக நடந்திருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஃபெயிண்ட் லைன் காட்டுது. இல்லை, ஃபஸ்ட் டைப் ஆஃப் ஃபெயிண்ட் லைன் வந்துட்டு செக் பண்ணால் உடனே காட்டுறது, இந்த மாதிரி காட்டுறவங்களுக்கு வந்து 90% அவங்க ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி அவங்க காட்டும் போது நீங்கள் ப்ரெக்னன்ஸ் ஆனது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னே எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எந்த அளவுக்கு சேஃபாக இருப்பீங்களோ அந்தளவுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கணும். கரெக்டான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், கரெக்டான ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும், டயட்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. செகண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா, ஃபெயிண்ட் லைன் ரொம்பவே லேட்டாக காட்டுறது, 1 or 2 hoursக்கு அப்புறமா காட்டும். இப்படி இருக்கவங்களுக்கு வந்து 50% மட்டுமே வந்து சான்சஸ் இருக்குது. ரொம்பவே லேட்டாக ஃபெயிண்ட் லைன் காட்டுறவங்களுக்கு அது ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, அது மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ரொம்பவே சேஃபாக இருக்கணும். ஹீட்டான ஃபுட்ஸ் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது, நான்வெஜ் ஐட்டம்ஸ் எடுத்துக்கக்கூடாது. நான்வெஜ் ஐட்டம்ஸ் ஏன் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா, நான்வெஜ் ஐட்டம்ஸ் நமக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும், அது வந்து கான்ட்ரிபியூஷனை வந்து ஏற்படுத்தும். நம்ம மோஷன் போகும்போது ரொம்பவே ப்ரெஷர் பண்ணி போகிற மாதிரி இருக்கும், அதுவும் வந்து மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கு சான்சஸாக வந்துடும். அதே மாதிரி நீங்கள் டூ வீலர்லலாம் போகிறீங்க அப்படின்னா, டபுள் சைடு கால் போட்டு உட்காந்து போகிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்டமனை ப்ரெஷர் பண்ணுற மாதிரியாக இருக்க எந்த ஒர்க்ஸுமே பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மைண்டை ரிலாக்ஸ் ஆகிச்சுட்டு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த ரெண்டு டைப் ஆஃப் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டுமே வந்துட்டு எவ்வளோ டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வந்து 60 days வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆஃப்டர் 60 days ரீசெக் பண்ணிவிட்டு திரும்ப டாக்டரை போய் பார்த்துடலாம். அதே மாதிரி அப்போவுமே வந்து செகண்ட் லைன் வந்து ரொம்பவே லேட்டாக தெரியுது, 60 days மேலே செக் பண்ணாலும் லேட்டாக தெரியுது அப்படின்னா, நீங்கள் கம்பல்சரியாக டாக்டரை போய் பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு எதுக்காக இந்த மாதிரி இருக்குது, நம்ம உடம்புல என்ன ப்ராப்ளம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. எதுக்காக 60 days மேலே போய் டாக்டர் பார்க்கணும் அப்படின்னா, அந்த 60 days மேலே வந்து பேபி நல்லாவே ஃபார்ம் ஆகிருக்கும். மேக்ஸிமம் ஆஃப் பேபிஸ்க்கு வந்துட்டு 60 days மேலே ஹார்ட் பீட் வர்றதுக்குமே சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ போய் டாக்டர் பார்க்கும்போது நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம போய் பார்க்கும்போது மேக்ஸிமம் பேருக்கு வந்து ஸ்கேன்லேயும் பேபிஸ் தெரியறது கிடையாது, நம்மளோட யூரின் டெஸ்ட்லேயும் பிளட் டெஸ்ட்டில் மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆகுமே தவிர ஸ்கேனில் வந்துட்டு பேபி தெரியாது. அப்போ திரும்ப பார்க்கணும், பேபி தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதுவே நமக்கு ஒரு பயத்தையும் ஏற்படுத்தும். இந்த 60 days உள்ளேயே அடிவயத்தில் வலி இருக்குது அப்படின்றவங்க கம்பல்சரியாக டாக்டரை பார்த்துடணும். ஏன் அப்படின்னா, பேபி வந்து ஃபிலோபியன் டியூப்பில் ஃபார்ம் ஆகிருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு செக் பண்ணதுக்கப்புறம் இது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்றத நினச்சி பயப்படுறத விட்டுருங்க. பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் அது ரெண்டுமே நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். பாசிட்டிவாக இருந்தால் எந்தளவுக்கு சந்தோஷமாக ஏற்றுக்கிறோமோ, அதே மாதிரி நெகட்டிவாக இருந்தால் அதை எப்படி சரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் அதை பாசிட்டிவாக ஆக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம யோசிக்கணும். ஆல்ரெடி ஃபெயிண்ட் லைன் பற்றின ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன். நன்றி.